எட்டு மணி நேர வேலை. நாம் இங்கே ஒரு அரசியல் கட்சியின் வேலையை செய்வதற்காக வரவில்லை. தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்காக வந்திருக்கிறோம். தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக வந்திருக்கிறோம். தொழிலாளர்களின் உண்மையான உரிமைகளை கோருவதற்காக வந்திருக்கிறோம். எனக்கு நினைவிருக்கிறது, எட்டு மணி நேர வேலை கேட்டு ஹைடு பார்க்கிற்கு வந்திருந்தோம். அப்போது நாம் விரல் விட்டு எண்ணத்தக்கவர்கள். அந்த எண்ணிக்கை நூறுகளாய் மாறியது, நூறுகள் ஆயிரங்களாய் மாறியிருக்கிறது. இதோ இன்று இந்த மகத்தான இயக்கம் இந்த பூங்கா முழுவதையும் நிரப்பி வழிகிறது. நமக்கு நேரெதிராக, நமக்கு எதிராக ஒரு இயக்கமும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் மகிழ்வோடு சொல்கிறேன், இதோ நான் பார்க்கும் திசையெல்லாம் மகத்தான மனித கூட்டம் நம்மோடு நிற்கிறது. நம்மில் துறைமுக வேலை நிறுத்தத்தால் அடைந்த துயரங்களை சுமந்தோறும் நிற்கிறோம். வாயு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டவர்களும் நிற்கிறோம். இதோ ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என நம்மை சூழ்ந்து நிற்கிறார்கள். போதுமான அளவிற்கு வேலை நிறுத்தங்கள் செய்துவிட்டோம். சட்டப்படி எட்டு மணி நேர வேலை என்பதை கோரி இங்கே நிற்கிறோம். இப்படி சட்டம் வரவில்லை என்றால் முதல் வாய்ப்பிலேயே அது பறிக்கப்பட்டுவிடும். இந்த வெற்றியை நாம் பெறவில்லை என்றால் அதற்காக குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்கள் நாம் தான். அந்த வெற்றியை எளிதில் பெற முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு வந்திருக்கிறது. இந்த மாலை பொழுதில் ஒரு தொழிற்சங்கவாதியாக மட்டும் பேசவில்லை, நான் ஒரு பொது உடைமைவாதி. பொது உடைமைவாதிகள் எட்டு மணி நேர வேலைதான் முதலாவதும் முற்றிலும் முக்கியமானதுமான முதல் படி என்று நினைக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய நோக்கம் ஒரு வர்க்கம் மற்ற இரண்டு வர்க்கங்களை ஆதரித்து நிற்பதல்ல. சமூகத்தின் மேல்தட்டிலும் கீழ்த்தட்டிலும் இருக்கும் வேலையின்மையை முற்றிலும் ஒழிப்பதற்காக நாம் கூடி நிற்கிறோம். இது முடிவல்ல, போராட்டத்தின் துவக்கம் மட்டுமே. இங்கு வந்து எட்டு மணி நேர வேலைக்காக இயக்கம் நடத்துவது மட்டும் போதாது. ஆறு நாட்கள் பாவம் செய்துவிட்டு ஏழாவது நாள் பாவ மன்னிப்பு கோருவது போல நமது வேலைகள் அமைந்துவிடக்கூடாது. இந்த நோக்கத்திற்காக நாம் தினசரி பேச வேண்டும். ஒவ்வொரு மனிதனிடமும், மிக குறிப்பாக நாம் பார்க்கும் பெண்களிடம், வாருங்கள், எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று அழைக்க வேண்டும். தூக்கத்திலிருந்து எழும் சிங்கம் போல எழுங்கள். அழிக்கவே முடியாத எண்ணிக்கையில் பெருகி வாருங்கள். தூக்கத்தில் படிந்த பனித்துளியை உதறிவிடுவது போல உங்கள் மீதிருக்கும் அத்தனை சங்கிலிகளையும் உடைத்தெறியுங்கள். நாம் ஏராளமானவர்கள், அவர்கள் மிக சிறிய எண்ணிக்கையிலானவர்கள். காரல் மார்க்சின் கடைசி புதல்வி எலினார் மார்க் 1890 மே 4 நாள் முதலாவது மே தினத்தன்று ஹைடு பூங்காவில் பேசியதன் சுருக்கம்.